நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னையில் அதிகாலை நேரத்தில் இளம்பெண் ஒருவர் துணி இல்லாமல் நடந்து சென்ற சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சென்னையில் இருக்கும் ராயப்பேட்டையில் மக்கள் நடமாட்டம் எந்த நேரத்திலும் ஆங்காங்கே இருக்கும் இதன் காரணமாக போலீசார் அந்த பகுதியில் அடிக்கடி ரோந்து பணியிலும் விழிப்புடனும் தீவிர கண்காணிப்பிலே இருப்பார்கள் இந்நிலையில்தான் தினத்தன்று புதுக்கல்லூரி அருகே அதிகாலை உள்ளூர் நேரப்படி மூன்று மணிக்கு இருபது வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் ஒட்டு துணி இல்லாமல் நடந்து சென்றுள்ளார் இதை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் அதன் பின்பு உடனடியாக இது குறித்த தகவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க அதன்படி ராயப்பேட்டை உதவி ஆய்வாளரான ஜெயராமன் விரைந்து வந்து கையில் கொண்டு வந் கொண்டு வந்த துணியை எடுத்து நடந்து வந்த பெண்ணுக்கு போத்திவிட்டார் அதன் பின் குறித்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்ட அவர் தெலுங்கில் பேசியுள்ளார் தெலுங்கை தவிர அவருக்கு வேறு எந்த மொழியும் தெரியவில்லை கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்று இருந்துள்ளார் போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்தபோது அவர் திடீரென வயிறு வலிப்பதாக கூறி தொடர்ந்து அழுதுள்ளார் இதனால் போலீசார் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் பாதுகாப்புக்காக அரசு பெண் காப்பக நிர்வாகிகள் அந்த பெண்ணுடனே தங்கியுள்ளனர் குறித்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டு உள்ளதாகவும் போலீசார்கள் கூறியுள்ளனர் மேலும் இந்த நேரத்தில் இந்த கோலத்தில் அவர் எப்படி வருவார் யாராவது கடத்தி வந்தார்களா பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்ற பல கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் அந்த பெண் நடந்து வந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள்